வாழ்க வளமுடன் வெல்கம் டு பசியாறு சேனல் நம்ம பசியாறு சேனலுக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யூடியூப் போயிட்டு பசியாறுன்னு டைப் பண்ணுங்கள் அங்கே பசியாறு சேனல் டிஸ்பிளே ஆகும் அதை கிளிக் பண்ணுங்கள் உள்ளே போனீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதில் ஆல்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க கீழே உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோஸும் வரும் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி காஞ்ச இறால் சம்பல் அதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் காஞ்ச இறால் இது வந்து நமக்கு ஃபிஷ் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் ஆன்லைன்லேயுமே கிடைக்கும் நான் இதை ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் 7 3 முழு பூண்டு காஞ்ச மிளகாய் 20 உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் இந்த வெங்காயத்தை நான் வந்துட்டு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் வெயிலில் ஒரு 10 நிமிஷம் காய வச்சு எடுத்திருக்கேன் நம்ம இப்படி காய வைக்கிறதுனால இது சீக்கிரமாக வதங்கும் அதே மாதிரி பூண்டையும் நான் வந்துட்டு நீட் நீட்டாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நான் வெயிலில் வச்சு தான் எடுத்திருக்கேன் இதனால் நமக்கு வந்து குக்கிங் டைம் வந்து சீக்கிரமாக முடியும் இப்போ இதிலிருந்து காஞ்ச மிளகாய் காம்பு நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச இறா எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கணும் ஒரு 2 டைம்ஸ் கழுவிக்கோங்க கழுவிட்டு அகெயின் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கணும் ஒரு 10-15 மினிட்ஸ் இப்போ இது ரெண்டுமே நல்லா ஊறி இருக்கு இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு காஞ்ச இறாவை அரைச்சிக்கலாம் காஞ்ச இறாவை நல்லா கையிலேயே பிழிஞ்சு தண்ணியே இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க இதில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை அரைக்கிறேன் இது 1லேருந்து 2 சுற்று சுற்றுனீங்கனாலே போதும் இப்போ நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு இப்போ காஞ்ச இறால அரைச்சாச்சு அதே மாதிரி காஞ்ச மிளகாவை அரைக்க போகிறேன் இதையும் அதே மாதிரி கையிலேயே தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த சீட்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இதை நான் இப்போ அரைச்சிக்கிறேன் இப்போ காஞ்ச மிளகாய் அரைச்சாச்சு இதை வந்து ஃபைன் பேஸ்ட் இல்லாமல் குறைக்குறன்னு அரைச்சிக்கோங்க சீட்ஸ் எல்லாம் தெரியணும் அந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூண்டை நான் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன் மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணணும் அதனால் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஸ்டேட் வரும்பொழுது நம்ம இதை வந்து இறக்கி வச்சிடணும் இப்போது இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இதை நம்ம வெயிலில் வச்சதுனால இது நல்லாவே சீக்கிரமாக வதங்கி வந்திருக்கு இப்போ நான் இதை வந்து எண்ணெயே இல்லாமல் எடுத்துக்க போகிறேன் எண்ணெயோடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நமுத்து போயிடும் இப்போ அதே கடாயில் நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வெங்காயத்தை ஒரு பாதி இப்போ ஆட் பண்ணுறேன் இதையும் அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஸோ இதையும் ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விட்டுக்கோங்க இதுவும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்பொழுது நம்ம எடுத்துடலாம் இப்போ இது நல்லா அந்த கலர் வந்துருச்சு இப்போ நான் இதை எடுத்துடுறேன் இல்லைனா தீஞ்சிரும் இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஆனியன்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்ததை பார்த்தீங்கன்னா ஆனியனும் பூண்டும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கு கிறிஸ்பியாக இருக்குது பூண்டு வந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு பிரேக் பண்ணால் பாருங்கள் உடையுது ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஆனியனும் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு ஸோ இதையும் நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் ஆயிலோடு ஆட் பண்ணிங்கன்னா நமுத்துரும் ஸோ ஆயில் நல்லா ஃபில்டர் ஆகணும் இப்போ இதை எடுத்தாச்சு இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போது இதில் வந்துட்டு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு உப்பு இப்போ இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறணும் இப்போ நல்லா பச்சை வாசனை போயிருக்கு இந்த டைமில் நான் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற காஞ்ச இறால் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க அந்த மிளகாவோடு இது நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போது இது வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணிங்கன்னா இதனோட கலர் வந்து டார்க் ரெட் கலரில் வந்துடும்
இப்போ நல்லாவே வந்திருக்கு. இத ஆஃப் பண்ணி அரைக்கி ஆற வச்சிரலாம். இது ரெண்டுமே இப்போ வந்துட்டு ஆறிடுச்சு. இது ரெண்டுத்தையும் நான் இப்போ கலக்க போறேன். ரெண்டுத்தையும் mix பண்ணிக்கலாம். இப்போ இத கரண்டில mix பண்றதுக்குனா நம்ம இந்த மாதிரி mix பண்ணோம்னா அது ஈவனா எல்லா இடத்துலயும் mix ஆகும். இது வந்துட்டு ஒரு நான்வெஜ் சைடிஷ் தான். இத நீங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜிலே வைக்கணும்னு அவசியம் கிடையாது, சூடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை எப்போ வேணாலும் வச்சு சாப்பிடலாம், ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். இது ஒரு ஊறுகாய் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது கிறிஸ்பியாகவே இருக்கும். இதை நம்ம எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்குமே சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. Thanks for watching.